நம்ம நாட்டில் 70% நம்முடைய சேமிப்பு வங்கிகளில் போகிறது. வங்கிகள் இறுக்கமாக இருந்தால் பணப்புழக்கம் இருக்காது. அதனால் அதை மாற்றினாதான் நீங்க சொல்கிற அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். ஜிஎஸ்டி பொறுத்தவரையில் நான் அதை பத்தி அதிகமா இன்னும் ஸ்டடி பண்ணல. காரணம் என்னவென்றால், எனக்கும் மேலே எதுவும் அரசாங்கத்திட்ட போய் ஒன்று சொல்லணும்னா அதுக்கு காரணம் கொடுக்க வேண்டும். அந்த காரணம் கொடுக்க வேண்டியது அது புள்ளி விவரங்கள் தேவை. அந்த புள்ளி விவரங்களை சேகரிப்பதற்கு நேரம் தேவை, ஆட்கள் தேவை. அது எல்லா இடத்துலையும் நான் பண்ண முடியாது. அதனால அதுக்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆன்லைன்லயே இருக்கு, நீங்க எனக்கு நிறைய பண்ண முடியும். ஒரு குழு, ஒரு 5 பேர் இருக்கு, ஒரு குழு 15 நாள் வேலை செய்து விட்டால் ஜிஎஸ்டியில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கண்டுபிடித்து சொல்ல முடியும். அரசாங்கத்துக்கே தெரியாத, அதிகாரிகளுக்கு தெரியாத, பத்திரிகைகளுக்கு தெரியாத விஷயத்தை அவங்க சொல்ல முடியும். ஏனென்றால் 15 நாள் வேலை செய்வதற்கு யாருமே இல்லை. அதான் உண்மை. அதனால நம்முடைய நோக்கு மாற வேண்டும், நம்முடைய போக்கு மாற வேண்டும், நம்முடைய செயல்கள் மாற வேண்டும். அதுக்கப்புறம் இந்த மாற்றங்கள்லாம் தானா வரும். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஏன்னா பல இடத்துல இதை பத்தி பேசுறாங்க, பல இடத்துல நான் இதை எடுத்து கூறுகிறேன். ஆனா இதுக்கு ஃபாலோ அப் பண்ற எங்கேயும் செய்வதாக எனக்கு தோன்றது. நீங்க எது பண்ணாலும் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் மிஷின் வரும்பொழுது அந்த ஜெனரேஷன் மிஷினை என்ன பண்றது தெரியாது. அமெரிக்காவில் என்ன பண்றாங்க, இந்த கார் எல்லாம் நீங்க டிவியில பாத்துருக்கீங்களா, நல்ல 5 வருஷம் 6 வருஷம் ஓடக்கூடிய கார் எல்லாம் அப்படியே